ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம சக்தி சமையல ரெட் சில்லி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்லி சாஸ் செஞ்சதுக்கு பிறகு இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த சில்லி சாஸை நம்மளே செய்யும் போது இதில் நம்ம என்ன பொருள் போடுறோம், எப்படி செய்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுவே நம்ம கடையில் வாங்கினோம்னா அவங்க இன்னும் அதிக நாட்கள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் எக்ஸ்ட்ராவாக நிறையா கெமிக்கல் சேர்ப்பாங்க. இந்த ரெட் சில்லி சாஸை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா எல்லா விதமான நூல் செய்முறைக்கும் பயன்படுத்தலாம். சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா இருக்குது பார்த்திங்களா, அந்தமாரி ரெசிபிக்கும் பயன்படுத்தலாம். இது இல்லாமல் சம்பல் ரெசிபிக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த சில்லி சாஸை எப்படி செய்யலாங்கிறது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரெட் சில்லி சாஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ரெட் சில்லி சாஸ் செய்கிறதுக்காக காஞ்ச மிளகாய் 15, தக்காளி பழம் 2 எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தக்காளி பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணியில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அந்த தக்காளி பழத்தோட அடிப்பாகத்தில் இக்ஸு வர மாரி கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதுமாரி என்னத்துக்கு கீறுறோம்னா, தக்காளி பழம் நல்லா வெந்ததுக்கு பிறகு தானாக தோல் உறிஞ்சி வருங்கிறதுக்காக தான் செய்கிறோம். காஞ்ச மிளகாயை நல்லா கழுவிட்டு தக்காளி பழத்தோடையே சேர்த்துட்றேன். இந்த தக்காளி பழம் தோல் உரிகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும், அல்லது மிதமான தீயில 8 நிமிஷம் வேக வச்சுக்க. 8 நிமிஷம் ஆனதுனால ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், தக்காளி பழம் தோல் உரிஞ்சி தானாக வெளியில் வந்துட்டு இந்தமாரி வேக வச்சா போதும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். வெந்த தக்காளி பழத்தையும் மிளகாயும் நல்லா ஆற விடணுங்கிறதுக்காக இந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன். தண்ணியை வடிகட்டிட்டு தக்காளி பழத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தக்காளி பழத்தோட தோல் தானாக உறிஞ்சி வெளியில் வந்ததுனால அதை எடுத்துடுறேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் உள்ள காஞ்ச மிளகாயும் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். இதில் உள்ள தக்காளி பழ தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். இதுக்கு பிறகு வேக வச்ச தக்காளி பழமும் வேக வச்ச காஞ்ச மிளகாயும் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினாதான் மிக்சியில் போட்டு நம்மளால் அரைக்க முடியும். வேக வச்ச காஞ்ச மிளகாவும் தக்காளி பழமும் நல்லா ஆறி இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியும் அதோட சேர்த்துக்கிறேன். பூண்டு பல்லு 3 சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். விழுதை வந்து நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இருந்தாலும் இதில் மிளகாயோட விதையும் அங்கங்கே இருக்குங்கிறதுனால இது அப்படியே நம்ம சாஸ் செய்ய முடியாது. அதனால் இதை வடிகட்டிட்டு தான் நம்ம சாஸ் செய்ய முடியும். அதுக்காக வடிகட்டி எடுத்துருக்கேன். வடிகட்டியில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கிறேன். சாஸில் சேர்க்கறதுக்காக 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை அப்படியே சேர்க்காம 1/4 கப் அளவுக்கு மட்டும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்சி ஜாரை கழுவிட்டு இந்த மிளகாய் விழுதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ சக்கை மட்டும் தான் இருக்குது. இது கூட உப்பு 2 பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு வேணுமா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. சப்போஸ் இன்னும் அதிகமாக தண்ணி சேர்த்தீங்கன்னா இந்த சாஸ் வந்து கெட்டியாகிறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர இதோட டேஸ்ட் வந்து மாறாது. 1/2 கப் தண்ணியில் மீதி உள்ள தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கிறேன். இப்போ கலந்த கலவையை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் கொதிக்க விட்டுட்டு இருக்கேன். மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும், அல்லது மிதமான தீயில 6 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாலும் கரெக்டாக இருக்கும். சாஸ் கொதித்து நல்லா திக்காயிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கிறேன். இதில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் வினிகர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாஸ் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து சாஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு இந்த சாஸ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டானே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கரண்டியோட அடிப்பாட்டத்தை இந்த சாஸில் நல்லா தேய்ச்சிக்கிறேன்.
இப்போ இந்த கரண்டியோட பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தை இப்படி ஒரு கோடு போட்டோம்னா கோடு வந்து கிளீனாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதமும் கூட. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சூப்பராக ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆகிட்டு, ரெட் சில்லி சாஸ் வந்து ரெடி ஆனதுனால அடுப்புலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சாஸ் எந்த அளவுக்கு திக்காக இருக்குங்கிறதையும் காமிச்சிடறேன். இப்போ இந்த சில்லி சாஸ் நல்லா திக்காக இருக்குது, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். சாஸ் நல்லா ஆறினதுக்கு பிறகு ஈரம் இல்லாத பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும், அதுக்கு மேலேயும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான நாட்கள் கெடாமல் வரும். இந்த ரெட் சில்லி சாஸை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, சைனீஸ் ரெசிபியும் எல்லா விதமான நூல் செய்முறைக்கும் பயன்படுத்தலாம். சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி ரெசிபிக்கும் பயன்படுத்தலாம். இது இல்லாமல் சம்பல் ரெசிபிக்கும் பயன்படுத்தலாம். இந்த ரெட் சில்லி சாஸ் செய்முறை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.